ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கூலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லஸ்ஸி ரெசிபி பார்க்கலாம். இப்போ மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால மேங்கோ வச்சும் ஒரு மேங்கோ லஸ்ஸி ரெசிபி பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் பெல் பட்டனை டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ரெசிபிஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் லஸ்ஸி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பு இல்லாத நார்மலாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்து இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தயிர் ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பஞ்சாபி ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மேங்கோ லஸ்ஸி பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் மேங்கோ எடுத்திருக்கேன். அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அது ஒரு பிளெண்டரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். 3 to 4 tablespoons சுகர் சேர்த்துக்கலாம். மேங்கோலே ஸ்வீட் இருக்குங்கிறனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மேங்கோ பீசஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தயிர் அண்ட் மேங்கோ ரொம்ப திக்காக இருந்தனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் டேஸ்டியான 2 types ஆஃப் லஸ்ஸி ரெடி பண்ணியாச்சு. லஸ்ஸி கார்னிஷ் பண்ணுறதுக்கு அது மேலே கொஞ்சமாக பாதாம் ஸ்லைசஸ் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோ ஸ்லைசஸ் மேலே சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹாட் கிளைமேட்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.